ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு வானிஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்க்ராம்பிள்டு எக் மசாலா. இது வந்து எக் புர்ஜின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். 4 முட்டை, 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 10 பீன்ஸ், 1 கேரட், 3 தக்காளி. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துட்டு வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம், பொன்னிறம் ஆகிற வரைக்கும். இப்போது நல்லா வதங்கிச்சு, நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு நல்லா. இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அப்புறம் கேரட் 1 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போது கொஞ்சம் வதங்கிடுச்சு, நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது அந்த தக்காளி காய்கறி எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டே இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. 7 நிமிஷம் வரைக்கும் நான் வதக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போது இதெல்லாம் நல்லா கலந்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். எப்பவுமே காய்கறி வதங்கின பிறகு தான் உப்பு சேர்க்கணும். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர்காண்டி. இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ஒரு சைடு ஓரமாக ஈக்குவலாக அதை நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இது பண்ணி வச்சிடணும். நடுவில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 4 எக்கையும் உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இது நீங்கள் நடுவில் மட்டும்தான் கிளறி விடணும், சைட்லலாம் எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா வெந்துச்சு முட்டை. இப்போ நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் ஒரு லேயர் மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இது நீங்கள் ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக அப்படியே இது பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர், அந்த எக்கு, அந்த மசாலாலாம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான ஸ்க்ராம்பிள்டு எக் மசாலா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.